சௌக்யா என்றொரு சௌபாக்கியம் நாம் பெற்றிட செய்தோம் பெரும் பாக்கியம் உற்றிடுவோமோர் உண்மை நிதி தன்னை உணர்வது தானே வாழ்வின் கதி சௌக்யம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் எத்தனை மூடல்கள் தத்தளித்தோம் சத்பாவம் இன்றி அத்தனையும் கற்பூரமாயிரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர அத்தனையும் கற்பூரமாயிரிய ஆன்ம பொருள்தான் சௌக்கியமாய் மிளிர சௌக்கியாயிரு சௌபாகியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் அறுத்திடும் மகந்தை விலங்கைத்தான் ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணியாற்றிடு ஆன்ம உணர்வினிலே ஏற்றிடு ஒளி சமுதாயத்திலே பணியாற்றிடு ஆன்ம உணர்வினிலே சௌக்கியாயில் ஒரு சௌபாக்கியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் பெருதும் உன்னத வாழ்வாய் இல்லளவும் இல்லை சோகம் ஓய்வாய் நல்லலன வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானாய் நல்லலன வாரி வழங்கும் வானாய் கள்ளமில்லா சிந்தை அதுவே தானாய் சௌக்கியாயில் ஒரு சௌபாக்கியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம் சௌக்கியாயில் ஒரு சௌபாக்கியம் நாம் பெற்றிடச் செய்தோம் பெரும் பாக்கியம்அருணாச்சல ரமணம் குருப்பியோ நமக சத்சங்க அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் சௌக்கியா வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறோம் சுவாமி மைத்ரே அவர்கள் தன்னை அறிவதே மனித பிறவியின் ஒரே லட்சியம் தன்னை அறிவது என்பது ஒரு ஆன்ம விஞ்ஞானம் என்ற அடிப்படையில் செவ்வாய் புதன் வியாழன் இலவச கேள்வி பதில் சத்சங்கமாகவும் சனி ஞாயிறு சிறப்பு வகுப்புகளாகவும் சத்சங்கம் நடைபெறுகிறது ஜூம் மீட்டிங்கில் ஃபேஸ்புக் இந்த மாதிரி யூடியூப்ல எல்லாமே பார்க்கலாம் நீங்க லைவ்லயும் பார்க்கலாம் அது அதைத் தொடர்ந்து 10 வயதுக்கு மேல உள்ள குழந்தைகளுக்காக பயன்பெறும் நோக்கத்துடன் அதைத் தொடர்ந்து இந்த வாரமும்
ஃப்ரைடே மே 13 சௌக்கியா விசார உத்தி 2 கட உள் விஞ்ஞான உண்முக பார்வை என்ற வகுப்பு தொடர்கிறது. இந்த வகுப்பிற்கு செல்ல அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறோம். உங்கள் அனைவரின் சார்பாகவும் குருஜி அவர்களுக்கு நமஸ்காரங்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம் குருஜி. அனைவருக்கும் வணக்கங்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். இப்ப நம்ம வந்து கடந்த வாரம் வந்து விசார உத்தி 1 பார்த்தோம். இப்ப வந்து விசார உத்தி 2 பார்க்க போறோம். நேர வீடியோ வழியாவே சப்ஜெக்ட் உள்ள போயிடுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் அப்படின்றவன் வந்து ஆழ்ந்த உறக்கத்துல துண்டு துண்டா கூட அவன் இல்லை. துண்டு துண்டான்னு என்ன, அவனுடைய எண்ணங்கள் உணர்ச்சிகள் அனுபவ பதிவுகள் அப்படி கூட அவன் இல்லை. நிம்மதியாக இருக்கிறான், இல்லாமல் இருப்பதே நிம்மதியாக இருக்கின்றது. அவனுடைய இல்லாத தன்மை அவனுடையன்றது என்னவா இருக்க முடியும்? நம்ம நனவு நில பூரா நானுன்னு மேஜர் ஹெட்டிங்ல சொல்றோம், இல்லாட்டி இன்னொரு ஹெட்டிங்ல என்ன சொல்றோம், என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய என்னில்னு ஒரு 5-6 வேற்றுமை உறவுகளா பிரிஞ்சு நிக்கிறோம். இந்த வேற்றுமை உறவுகள் இல்லாம நம்ம மனசுல ஒரு ஓட்டம் இருக்க முடியுமா சொல்லுங்க? நம்ம மனசுன்றது இந்த வேற்றுமை உறவுகளுக்கு ஆட்படாமல் எனக்கு என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனை, என்னுடைய காரு 2 நாளா கேரேஜில் நிக்குது, எனக்கு நிறைய பணம் வர வேண்டியது இருக்கு, எனக்கு எவ்வளவு ஆதரவு தெரியுமா, என்னை எப்படி மதிக்கிறாங்க தெரியுமா, என்னோட பிள்ளைகள் எல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி சந்தோஷம் துக்கம் இன்பம் துன்பம் மேன்மை கீழ்மை அப்படின்னு இந்த மாதிரி உணர்ச்சிகள் இந்த மாதிரியான அனுபவங்கள் எண்ண ஓட்டங்களாக யாரை சுற்றி வருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உடம்ப தானே சுற்றி வருது. அந்த உடம்பு மயமாக இருக்கும், உடம்பு மயமாக தன் நினைக்கும் நான் பாவ நினைப்புகளுக்கும் நான் என்னும் அனுபவத்தின் என்னுடைய என்னும் அனுபவத்தின் என்னால் என்னும் அனுபவத்தின் உணர்ச்சிகளுக்கும் தானே இவைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய நேரடியா எதை பார்த்தா வந்து இதனுடைய ஆதி மூலம் நமக்கு சிக்கும் கிடைக்கும் புலப்படும், எதை பார்க்கலன்னா வாழ்க்கை விரயமாயிக்கிட்டு இருக்கும். எதுவா இருந்துகிட்டே இருந்தா வாழ்க்கை விரயமாயிட்டே இருக்கும். எதை பார்க்க கிளம்பினா வாழ்க்கையே ஒரு நிலைக்கு வந்து நிக்க ஆரம்பிக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது பார்க்காம இருந்தா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா பேசுங்கம்மா. எண்ணங்களுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னா வாழ்க்கை விரயமாகுங்க. அது இல்லாம இருந்தா நம்மளுடைய ஆன்ம பொருள்னு சொல்லக்கூடிய ஆற்றல் வந்து ஜாஸ்தி ஆகும். சத்தியம்மா, பரிபூர்ணமா சொன்னீங்க, பிரியா சொன்னீங்க. நம்மளுடைய வேலைகள்ல கவனத்தை செலுத்த முடியும், மற்றவங்களை நம்மளா பார்க்க முடியும். நீங்க வந்து நிறைய வந்து அதுல இருக்கிற நல் விளைவுகளை நினைச்சு சொல்றீங்க. நல் விளைவுகளுக்கு இப்ப வந்து மற்றவர்களை நாம பார்க்க முடியும், வேலைகளில் சிறப்பாக செயல்பட முடியும்னா இது வந்து எண்ணங்கள் குறைவா இருந்தா போறோம் நீங்க நினைக்கிறீங்க. எண்ணங்கள் அற்று இருந்தோம்னா, எண்ணங்கள் குறைந்து இருந்தோம் என்றால் ஆற்றல் பெருகும், சிறப்பாக செயல்பட முடியும், எல்லோரையுடனும் நாம் நாம பாவித்து அவர்களுடன் அன்புடன் இருக்க முடியும் அப்படின்றீங்க. ஆனால் அப்படி இருக்க முடிகிறதா என்பதுதான் நம்மளுடைய யதார்த்தமான கேள்வி. ஒரு எண்ணம் என்பது என்ன? எண்ணத்தில் எண்ணுபவன் எண்ணுதல் அப்படின்ற மூணு விஷயம் இருக்கா இல்லையா? எண்ணுதல், எண்ணுபவன், எண்ணம். இது ஒரு ஒரு ஒரே ஒரே ஒரு பொருளாக இயங்குகிறதா, இல்லாட்டி முப்பரிமாணத்தில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறதா? உண்மையில் என்ன அது? எண்ணுபவன் எண்ணுபவன் இல்லாமல் எண்ணம் எழுமா? எண்ணுபவன் எண்ணுதல் மூலமாக இருப்பதுதானே எண்ணமயமாக இருத்தல். சோ நீங்க எப்படி எதை எங்க போட்டாலும், தலையை தூக்கி காலில் போட்டாலும், எண்ணத்தை தூக்கி எண்ணுபவன் இடத்துல வச்சாலும், எண்ணுபவன் தூக்கி எண்ணத்தை இடத்துல வச்சாலும், எண்ணத்துல தூக்கி எண்ணுபவன் இடத்துல வச்சாலும், எந்த இடத்துல வச்சாலும் அது பேர் தாட்.
இந்த தாட்டே, இந்த தாட் எல்லாமே அதே எண்ணுபவன நானும் சொல்றோம், இல்லாட்டி என்ன நல்லா கௌரவப்படுத்தினாங்க அப்படின்றோம். என்னாலதான் எல்லாம் நல்லா போகுதுன்னு நினைக்கிறாங்க, நம்புறாங்க. என்ன நம்புறாங்க, என்ன மதிக்கிறாங்க? எனக்கு சந்தோஷம், என்னோட லாபம் வந்து இந்த தடவை போன தடவோட ஜாஸ்தி. அதே போல அன்பெல்லாம் குவான்டிஃபை பண்ணிக்கிறோம் நம்ம. என்னோட அன்பு நேத்தி அன்பை விட இன்னைக்கு அன்பு ஜாஸ்தியா இருக்கேன் நானு. இப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து என்ன பொருள் எப்படி இருக்குன்னு தெரிய ஒட்டாத அளவுக்கு எண்ணங்களா எல்லாம் கன்வெர்ட் ஆகும் பொழுது என்ன ஆயிடுது? அது மூலமாக உண்மையான அன்பு பிறக்குமா? நினைச்சு 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 எவ்வளோ இதோட ஜுரத்தோட நினைச்சா கூட நினப்பு கொண்டு போய் சேர்க்குமா? ஒருத்தருக்கு டாக்டர் சொல்லிட்டார், அவருக்கே தெரியாம நீங்க வந்திருக்கிறதே ஃபோர்த் ஸ்டேட்டு கேன்சர்ல வந்திருக்கீங்க. நீங்க இன்னைக்கு இறப்பு வந்த பிறகு வந்திருக்கீங்க. ஆக்சுவலா நீங்க எத்தனை நேரம் இருக்க போறீங்கன்றது எனக்கு சந்தேகமா இருக்குன்றாரு. நிஜமாவே ஆல்மோஸ்ட் டைம். இப்ப எவ்வளவு ஜுரம் பிடிச்ச மாதிரி அவர் நினைச்சாலும் என்ன நடக்க போகுது? நினப்பு கொண்டு போய் சேர்க்குமா? தூங்கும் போதே இந்த நினப்பு இல்லாம போயிட்டு இப்ப நிஜமாவே மரணம் என்ற மீளா தூயிலில் அவள் ஆழப்போகின்றார் வச்சுக்கோங்க. ஒருத்தர் ஆழப்போகின்றார்னே வச்சுக்கோங்க. அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இஸ் இன் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பொசிஷன். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும் பொழுது அப்படியே ஒரு அரை மணி நேரத்தில் செத்து போயிட்டு வச்சுக்கிட்டார். இந்த அரை மணி நேரத்துக்குள்ள யோசிச்சு யோசிச்சு என்னத்தை பயம்தான் ஜாஸ்தியாகும். எண்ணங்களுக்கு அந்த அருகதையும் உண்டா? ஒருவருக்கு உண்மையான அமைதியையோ நிம்மதியையோ அவருடைய ஆற்றலை பெருக்கும் திறமை கூட எண்ணத்துக்கு உண்டான்ற அளவுக்கு சந்தேகம் நிறைய இருக்கு. உண்மையும் அதுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. எண்ணங்கள் கட்டாயமா ஒருத்தருக்கு பயத்தை உண்டு பண்ணுதுங்க. செய்ய முடியுமா செய்ய முடியாதா, பண்ணினா சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு யோசிச்சு பாக்குற போது அந்த இடத்துல பயம் ஜாஸ்தி ஆகுது. அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல ஒரு 75% கூட சொல்ல முடியாது சக்சஸ் ஆகாது. அந்த பயமே நம்மள பின்னாடி கொண்டுட்டு வந்துருது. நீங்க இப்ப யூஸ் பண்ண வார்த்தை எல்லாமே பாருங்க, 50-50 வருது. ஜெயிப்போமா மாட்டோமா, சக்சஸ் அடைவோமா அடைய மாட்டோமா அப்படின்னா எண்ணம் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஒரு 10 ரூபாய் காயின் இல்ல, ரெண்டு பக்கம் மறு இருக்கு இல்ல, பிரிக்க முடியாது. கிடைக்கும் கிடைக்காது, அடைவோம் அடைய மாட்டோம், அதுல பர்சன்டேஜ் சொல்ற அளவுக்கும் வந்து அது மேல அவநம்பிக்கை தான் துணிக்குது. அப்படின்னா எண்ணமே நம்ம என்ன சொல்றோம் இயற்கையில? நான் இப்ப சதா யதார்த்தமான ஒரு கேள்வி கேட்டேன், எண்ணம் தான் எண்ணுபவனா, எண்ணுபவன் தான் அந்த எண்ணமா? எண்ணுபவன் சொல்லும் போது உடம்போட சம்பந்தப்பட்ட மாதிரி நினைச்சுக்கிறோம், எண்ணம்னு சொல்லும் பொழுது அந்த உடம்பா இருக்கிற எண்ணுபவன் வந்து அவனுக்குள்ள எழுப்புற தாட்டெல்லாம் அதெல்லாம் எண்ணமா, இவன் மாத்திரம் எண்ணுபவனா? அப்படி ரெண்டு விதமாவா ஏகிக்கின்ற இருக்கு எண்ண ஓட்டங்க. அது நம்ம கிட்ட தானே உதயமாக்குதுங்க அந்த எண்ணம்ங்கிறது. ஆமா, இல்ல இல்லம்மா, உங்ககிட்ட உதயமாறுதா? அத உங்களுடைய நம்பிக்கை இது நாள் வரைக்கும் இந்த தருணம் வரைக்கும் உங்களோட நம்பிக்கை வந்து நீங்க தான் அதுக்கு உதயம் கொடுக்குற மாதிரியும் அஸ்தமனம் கொடுக்குற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கம்மா. பட் உண்மை எப்படியா இருக்கு? இல்ல அது இல்ல. ஏன் இப்ப வந்து நீங்க என்ன நினைச்சாலும் 5 நிமிஷம் முன்னாடி இருந்த எண்ணம் இப்ப உங்ககிட்ட இருக்கா? மத்தியானம் நினைச்சிருந்த எண்ணம் இருக்கா? மத்தியானம் நினைச்சிருந்த ஃபீலிங் இருக்கா? காத்தால் நினைச்சிருந்த ஃபீலிங் இருக்கா? நேத்துக்கு மத்தியானம் தொட்டுக்கிறதுக்கு என்ன போட்டுருந்தீங்கன்னு கேக்குறேன் நான் உங்களை. உங்க எண்ணம் தான் இப்ப வந்து உங்களுக்கு என்ன பண்ணும். மத்தியானம் சாதம் சாப்பிட்டீங்களா? மெயின் ஐட்டம் என்ன பண்ணிருக்கீங்க நேத்துக்கு மத்தியானம் சொல்லுங்க பாக்கலாம். கொண்டக்கடலை குழம்பு. ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துட்டீங்க? சாப்பிட்டவங்க நீங்க தானே. ஆனாலும் இவ்வளவு நேரம் ஏன் எடுத்தது உங்களோட மனது அதை நினைவு கூறுவதற்கு? அப்படின்னா நினைவை எங்கிருந்தோ தேடுறீங்க. தேடும் பொழுது நடக்கும் பார்வை என்ன பார்வை? அந்த இடத்துல எல்லாம் நம்ம
உண்மை பொருளுக்கு உண்டான பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கொட்ட விட்டுக்கோன்றதுதான் நம்மளுடைய முக்கியமான இது. இங்கே நம்ம என்ன சொல்றோம்னா, உள்ள நீ நினைப்பு இல்லாம வேற ஒரு பார்வையை நான் உன்னை யூஸ் பண்ண வைக்கிறேன். அது என்றைக்குமே நீங்காத பார்வை, மறையாத பார்வை, உதியாத பார்வை. உதிக்கிறது தான் ஏமாற்றம். உதிக்கிறது ஒரு பரிமாணத்துக்குள்ள இருந்தாதான் மறையும், கரெக்டா? நம்ம வீட்டு ஜன்னல் கம்பி வழியா ஒரு சூரியன் வெளிச்சம் வருதுன்னா, சூரியன் ஏற 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 அதுவும் கீழே இறங்கி 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 வந்து வீட்டை விட்டு காணாம சாயந்தரம் இந்த அஸ்தமன சமயத்துல மேற்கு பக்கம் வந்து தானே அடியோடு வெளிச்சமே போயிடுச்சு. சோ பரிமாணம் கொண்டது எல்லாம் தோற்றம் இருப்பும் மறைவு, தோற்றம் இருப்பும் மறைவு. நம்ம உடம்பு செல்கள்லாம் அப்படித்தான் இருக்கு. நம்ம எண்ணம் பரிமாணம் கொண்டதா பரிமாணம் அற்றதா? நம்ம எண்ணம் என்பது பரிமாணம்னா ஒரு மெஷர்மெண்ட், ஒரு அளவு, ஒரு திட்டம். எதுக்கு நினைக்கிறோம்? நினைக்கிறது மூலமாக ஏதோ ஒரு அனுபவத்தை நினைவுக்கு வருது. அந்த அனுபவத்தை கண்டு மகிழ்கிறோம், இல்லாட்டி விதவிதமான உணர்ச்சிகளுக்கு அந்த அனுபவம் நினைவு மூலமா வெளில வரும் பொழுது பல தன்மைகளுக்கு நாம் ஆட்படுகின்றோம் இல்லையா? நனவு நில பூரா நம்மளுடைய அனுபவம் என்னமா, நிறைய நினப்பு மரப்புகளை, அந்த நினப்பு மரப்புகளை கொஞ்ச நேரம் நம்மளுக்குள்ளேயே மகிழ்ந்துகிறதும், சில நேரம் வந்து ரொம்ப என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்றதும், இப்படின்னு விதவிதமான உணர்ச்சிகள் அலையலையா அப்படி எழுந்து எழுந்து போகும். ஆனா இது ஒண்ணுமே வேணாம் அம்பா, நான் எல்லா சர்வ சௌக்கியத்தையும் கொடுக்குறேன்னு ஒரு ஆழ்ந்த ஃபர்ஸ்ட் உன் நினப்பு இல்லை, நீயே வேண்டாம் அப்படின்னு நம்மளுடைய நானே தூக்கி மூட்டை மூட்டையா தூக்கி பே ஆஃப் பெங்கால தூக்கி போட்டுருக்கோம், அரேபியன் சீல தூக்கி போட்டுருக்கோம், போட்டுருதா இல்லையா ராத்திரி தூக்கம். அப்படின்னா எண்ணத்தை கடந்து மனிதனாகவே உடம்பு ரீதியா கூட நினைக்கிறதுக்கு கூட அங்க இல்லாம, ஆனா முழுமையாக சுகமயமாகவும் இருக்கிறோம். எப்படி இருக்கு தூக்கம்? கொஞ்ச நேரம் கூட அப்படி தலையை சாய்ச்சி அது தூங்கினா ஐயோ ஐயோ இந்த ஆனந்தத்தை வர்ணிக்க வார்த்தை, பூமியில வேற எந்த ஆனந்தமும் கிடைக்காது. இந்த எண்ணங்கள் வந்து எப்படி வந்து காப்பாற்றும்? அம்மா வாங்கம்மா சாந்திமா, ஆழ்ந்த உறக்கம் பத்தி கொஞ்சம் அவங்களுக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா அதுல கொஞ்சம் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன அங்க எங்க போறோம் அப்படின்னு கேக்குறாங்க, அது கொஞ்சம் கண்டிப்பா அவங்களுக்கு கொஞ்சம் இது வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதுல இருந்து அந்த டிப்ஸ் மூலமா அவங்களுக்கு விஞ்ஞான ரீதியா விளக்கிடுறேன். இப்ப நம்ம அதுக்கு போயிடலாம். ஓகே ஓகே. நம்ம இங்கேயே என்ன கொடுத்துருக்கோம், அனுபவம் உணர்ச்சி எண்ணம் இந்த மூன்று நனவு நிலையில இருக்கா இல்லையானே தெரியல, இதுகளுக்கு இருப்பு. ஆனா இதுவாதான் நம்ம உடம்பு ஆட்டம் போடுது, வாய் பேசுது, அஞ்சு புலன்கள் விதவிதமான அனுபவங்களை அனுபவிக்குது, மனம் என்னென்னமோ சிந்திக்குது, என்னென்னத்தையோ மறக்குது, என்னென்னத்துக்கோ சிரமப்படுது, கவலைப்படுது, சந்தோஷம்ன்றது, பெருமை அடைஞ்சேன்றது, நன்றாக வாழ்கிறேன், இல்லை இல்லை என்னோட வாழ்க்கை சுமார் தான், இப்படி எல்லா பிராண்டிங் லேபிளிங் எல்லாத்துக்கும் எல்லாமாக இருக்கின்ற இந்த மூன்று ஊடகங்கள் மனிதனுடைய நனவு நிலையை தவிர கனவு நிலையை தவிர வேறு எங்காலும் இவைகள் தென்படுகின்றனவா? நனவு நிலையை தவிர ஆழ்ந்த உறக்கத்தில் அறவே இல்லை. கனவுலையும் அதே மாதிரிதான், கனவு நிலையை தவிர ஆழ்ந்த உறக்கத்தில் அறவே இல்லை. இப்ப நம்ம விசார உத்தி ரெண்டுக்கு போறோம். விசார உத்தி ரெண்டு சௌக்கியா, கடவுள் விஞ்ஞான உண்முக பார்வை. உண்முகப்பட்டாலே வந்து இந்த ரெண்டு கண்ணு யூஸ்லெஸ். நம்ம என்ன சொல்றோம், கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம், உங்களுடைய டிபெண்டன்ஸ் ஆன் என்ன, ஒரு மொபைல் போனை நீங்க வந்து வயாம சரி பண்ணணும்னு பாக்குறீங்க, அதாவது கேஸை மொபைல் கேஸை சரி பண்ணணும்னு பாக்குறீங்க. சாஃப்ட்வேர்ல தான் எல்லா ப்ராப்ளமும், சாஃப்ட்வேர்னால தான் மொபைல்ல மானிட்டர் சரியா கம்பிக்க மாட்டேங்கிறது, உள்ள சரியில்லை, சாஃப்ட்வேர் சரியில்லை, சிக்னல் சரியா வர மாட்டேங்கிறது, வாட்ஸ்அப் சரியா ஓபன் ஆக மாட்டேங்கிறது, வீடியோ சரியா ஓபன் ஆக மாட்டேங்கிறது,
அப்புறம் நம்ம கொடுத்துருக்கிற கம்பெனியினுடைய டேட்டா டிரான்ஸ்பரிங் ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. வீடியோ தெரிஞ்ச ஆடியோ தெரிய மாட்டேங்குது, ஆடியோ கட்டா இதுக்கு மேட்ச் ஆகல, இப்படின்னு எல்லா ப்ராப்ளமும் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம். ஆனா நம்ம ஹார்ட்வேரை நொந்து கொள்றதே மனிதனுடைய சமுதாயமா போச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர் என்ன சாப்ட்வேர் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்க விட்டுட்டாங்க. அதனால வந்து இந்த முகத்தில் உள்ள ஐந்து வித ஞான இந்திரியங்கள், ஏன்னா ஞானமாக அவைகள் வந்து விஷயங்களின் நுட்பங்களை கிரகிக்கின்றன, கிரகித்து நமது மனதிற்கு அனுப்பி நம்மளை எடை போட வைத்து வாழ்பவனாக செய்து கொண்டிருக்கின்றது. அது என்னதுன்னு பாத்தீங்கன்னா கண்கள். முக்கியமான கண்கள் தான் 95% மனத்தினுடைய புறமுக நாட்டத்துக்கு காரணமா இருக்கு. நான் சொல்றது கரெக்டா இல்லையா? காதுகள் பண்ணாததை கண்கள் பண்றது, வாய் பண்ணாததை கண்கள் பண்றது, எல்லாத்துக்கும் அடிப்படை அதிஷ்டானம் போல கண்கள் ஒளிமயமாக எல்லா காட்சிகளையும் மனதிற்குள் பதித்து வைத்துக் கொண்டு தனி நானை உருவாக்கி அதில் தனி சந்தோஷம் இருப்பதாக வாழ்க்கையில் அணுக செய்கிறது. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால உள்ள திரும்பிட உடனே கண்களை மூடி எண்ணங்கள் உதிக்கும் இடத்தை பார்க்கும் கண் எது? அது என்ன கண்? உள்ள கண்ணை மூடினீங்கன்னாலே இருக்கிறது ஒரு பார்வை. திடீர்னு கரண்ட் போயிடுதுன்னா இது வந்து கரண்ட் போன ஸ்தூலமான நம்ம வீட்டு வீடுன்ற ஆகாயத்துல வெட்ட வெள்ளியில நம்ம அங்கே இங்கேயும் இடிச்சுக்காம போறதுக்கு தெரிஞ்ச வீடுன்றது சிவத்தை போய் கிடுகிடு தொட்டுட்டு முள்ளமா நகர்ந்து போவோம். அப்ப கூட கண்ணை யூஸ் பண்ணி தரதுகிட்டே இருப்போம், கண்ணு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனா உண்மையான கண்ணு உங்களுக்கு உள்ள மலர ஆரம்பித்து விட்டது என்றால் உங்களை மாதிரி ஒரு மாஸ்டர் யாருமே இருக்க மாட்டான். உங்க லெவலே வேற. நீங்கள் எல்லோரும் நீங்களே ஆசிரியர்கள். நீங்கள் அந்த கண்ணை உங்களுடைய அகக்கண் திறக்கப்பட வேண்டும், மலர்விக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்கின்றதா? நான் உங்கள் அனைவரையும் ஏவிஎம் ஸ்கூல் அத்தனை பேரையும் கேட்கிறேன், உங்களுடைய அகக்கண் மலர்விக்கப்படணுமா சொல்லுங்க. இருக்கும் குருஜி, இருக்கும் குருஜி. அகக்கண் என்று ஒரு கண் இருக்கின்றது. கண்கள் நீங்க இந்த கண்களை மூடி உள்ள கிளவர் ஐடியா வச்சுக்கோங்களேன், அங்க எடை போடுதல் தான் வந்து உங்க கண்களை வந்து இருட்டு பண்றது. உள்கண் எதனால இருட்டாகிறது? பிளைண்ட் ஆறுது. வெளி கண்ணு வந்து கேட்ராக்ட்னால, சுகர்னால, வேற ஏதோ கண்ட பாதிப்புனால, ரெட்டினோபதி வேற என்னமோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி பலவிதமான இதனால வந்து கண்கள் பழாகின்றது. உள்ள வந்து சூக்ஷமம் ஏன் போறது? சூக்ஷமமா இருக்க வேண்டிய புத்தி, மனம், எதிர்பார்ப்புகள், ஆற்றல்கள் எல்லாத்தையும் நினைவுகளா நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம். ஞாபகத்துல வச்சுக்க பாக்குறோம். ஞாபகம் எல்லாமே பர்டன். நீங்க எல்லா சாமியும் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சாமியும் என்ன பண்ணுவாங்க? கண்ணை மூடி உட்காந்துருவாங்க, கரெக்டா? ஏன்பா இருக்கிறதே சிலையில, அதுல வேற ஏன்பா கண்ணை முடிக்கிறீங்க? கண்ணை நல்லா திறந்து பாதிக்கலாம் இல்ல, அருள் பாலிக்கலாம் இல்ல. ஏன்னா அது ஆக்சுவலா அவங்க கண்ணை மூடி இருக்கிறது, கண்ணை திறந்து இருக்கிறது ரெண்டு தீமை கடந்து விட்டாரு. நம்மளுடைய பௌதீக உடல் விஞ்ஞானத்திலேயே, மருத்துவ விஞ்ஞானத்திலேயே, ஏதானும் அஞ்சு விரல்ல ஒரு விரல் ஏதானும் ஒரு காயம்பட்டு எடுத்து இதுவா வீக் ஆயிடுத்து, இல்லாம கட்டையா எடுத்துனா கூட மீதி விரல்களுக்கெல்லாம் நான்கு விரல் கூட அந்த அஞ்சாவது விரலினுடைய சக்தியை பெற்று கொடுப்போம். அதிகமாக திறமை வந்து அப்படியே எனர்ஜி மாற்றிக்கொண்டே இருக்கும். பட் நம்ம ஸ்தூல திறமைகளையும் நாம விரும்ப போவது இல்லை. உங்க யார் யாருக்கெல்லாம் பரம்பொருளாவே மாறணும்னு ஆசை? நீங்க ஒவ்வொருத்தரையும் பாக்கணும் குருஜி. இங்க வந்து அப்படியே குழந்தைங்களாவே இருக்காங்க. நீங்க சொல்லுவீங்கல்ல, அந்த எந்த கிளாஸ்க்கும் அவங்க போனது இல்ல குருஜி. அதனால நீங்க வந்து அவங்களை எந்த ஷேப்ல டக்குன்னு அவங்களை இது பண்ணிடலாம், அந்த அளவுக்கு இருக்காங்க குருஜி. எந்த கிளாஸ்க்கும் அவங்க போனது இல்ல, அதனால உள் பார்வையே அவங்களுக்கு வந்து கேக்குறாங்க. நீங்க வந்து தைரியமா இருங்க, ஃபர்ஸ்ட் ஆனந்தமா இருங்க. ஆனந்தமா இருக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு அருகதை இருக்கு, உரிமை இருக்கு. அதுக்கு வேண்டியது வந்து உள்ள இருக்கிற கண் வந்து என்ன கண்ணுன்றதுல எஸ்டாப்ளிஷ் ஆகணும்.
இப்ப வந்து இன்னொரு வீடியோ போயிடுறேன், ஒரு சயின்ஸ் கொஞ்சம் விடுகிடுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், அதுல இருந்து நீங்க அதை கிரகிச்சுக்குங்க. அப்புறம் போன வாரம் சொல்லி கொடுத்தது 15 சிட்டிங் யார் யார் போட்டீங்க, யார் யார் போடல, போடாதவங்க கை தூக்குங்க. முதல் முதல் தடவை டீச்சர்ஸ் எல்லாம் கையை தூக்கி பெஞ்சில ஏத்தி நிக்க வைக்க வேண்டியதுதான். அடுத்த வாரம் பண்ணலாம். நீங்க உங்க பசங்களை எல்லாம் பிள்ளைங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தலையே, அதனால நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. இங்க பாத்தீங்கன்னா ஐந்து உரைகள், உரைகள்னா இப்ப தலகாணிக்கு அஞ்சு உரை போட்டீங்கன்னா அப்படி இருக்கும். சரி ஐயா, அஞ்சு உரைங்கன்னா அது மூடுவது எதை அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒரு உயிரணு செல், அதில் அது ஐந்து உரைகளால் ஆனது. ஐந்து உரைகள்னா இன்விசிபிள், அவ்வளோ லெவல்ல இருக்கு. அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா எல்லாம் வெங்காய கதை தான், வெங்காயம் போலதான் இருக்கு. கம்ப்ளீட் காஸ்மாஸ் பூரா ஸ்ட்ரிங் தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க, லூப்ஸ், லூப்ஸ்ன்னுவாங்க. லூப்ஸ்ன்னா வந்து லூப்புன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, வளைஞ்சி 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 விதவிதமான வளைஞ்சல, ரப்பர் ரப்பர் பேண்ட் எல்லாம் குத்தா போட்டிருந்தேன்னா விதவிதமா வளைஞ்சு கிடமோங்க, அது பேர் தான் லூப்ஸ். அது ரொம்ப அதாவது என்ன பார்ட்டிகல் லெவலை விட சின்ன லூப். அப்படிதான் காஸ்மாஸ்ல எல்லா சக்திகளுமே விரிவடைகின்றன. அதை விட சூக்ஷமா இருப்பது இந்த பதிவுகள், மனம், பிரபஞ்ச மனம் வைத்துக் கொண்டிருக்கும் பதிவுகள் பூரா பிரபஞ்சத்தில் இப்படி இருக்கு. முக்கியமாக மனிதன் கிட்ட வந்து இந்த லூப் மாதிரி இருக்கிற ஐந்து உரைகள் ஒன்றை ஒன்று மூடிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு புள்ளிலையும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காலில் அடிபட்டதுன்னா மூளையிலேயே வலிக்கும், காலில் தானே வலிக்கிறது. அந்தந்த லொக்கேஷன்லயே மனம் இருக்கிறது. ஒரு வலி வந்து அடிபட்ட இடத்தில் தானே தெரிகிறது. சின்னதா தடிக்கு விழுந்துட்டோம் வச்சுக்கோங்க, முட்டி கால் முட்டியில சிறகு அந்த இடம் தானே ரணமா ஏறி இருக்கு. எல்லாத்துக்கும் தலையிலேயே ஏறி இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன, இங்க வந்து எல்லா இடத்துலையும் உணர்வாக ஒரு பொருள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்துல அந்த பொருள் திட்டமா மொத்த உடம்பையும் கடந்து அப்படியே ஓப்பனா சிவன் சந்நிதி போல உட்காந்து உள்ளம் தெளிந்தா இருக்கு. ஜீவனே சிவலிங்கம். தெளிந்த நிலை வந்து மறைந்த நிலையாக ஆழ்ந்த உறக்கமாக தினம் செல்கிறது. உங்க நீங்க எந்த அளவுக்கு தாபம் வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய உண்மையான சொரூபத்தை உணர, அதில் சதா தோய்ந்திருக்க, அம்மயமாகவே வாழ்வை நடத்த, அதனுடன் ஒன்று இரண்டரை ஒன்றுபட கலக்க, இதற்கெல்லாம் உங்களுக்கு வச்சிருக்கிற ஆர்வம் எல்லாம் சேர்ந்து தான் வந்து இங்க வந்து லௌகீக வாழ்க்கையும் இங்கு வெல்லப்படும். இல்லாட்டி ஒரு சிறு குழந்தையினுடைய பயத்தை கூட நம்மளால் பொறுக்க முடியாது. ஏன்னா இந்த உலகம் ஏற்றிய பயம்தான் அந்த குழந்தையாக, நம் குழந்தையாக, நம் பேரனாக, நம் பேத்தியாக, நம் பையனாக எல்லாம் பிறந்து உலா வந்து கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தையோட பயத்தை கூட போக்க முடியாது. ஆன்ம ஞானம் இருந்தா சகலமும் அகன்றுவிடும். ஏன்னா ஆன்ம ஞானம் என்பது என்ன, உள்ள பொருள் என்ன, இல்லாதவைகள் என்னன்ற பிறகு இல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, என்னன்னு தெரியும் பொழுதே அவைகள் இருக்க ஓடி போடும். ஏன்னா அவைகளுக்கு இருப்பு இல்லை. இருட்டுக்கு இருப்பு இருக்கா? இருட்டுன்னு ஒரு தனி இருப்பு இருக்கா? இருட்டை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இருட்டு எதனால் ஏற்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். இருட்டு எதனால் ஏற்படுகிறது? ஒளி இல்லாத இடம் பெயர் தான் இருட்டு, கரெக்டா? ஒளி இல்லாத இடம் பெயர் தான் இருட்டு. அத போல இந்த அஞ்சு கோஷங்களாக லேயர் லேயரா மறைச்சுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிற லேயர் பேரு
இங்க பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கு. எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கு, வடிவமற்று இருக்கு. ஆக்சுவலா இந்த மறைப்புகள்லாம் கூட வடிவம் கிடையாது. இப்போ நான் இப்ப வந்து இந்த கலர்ல சட்டை போட்டிருக்கேன்னா இந்த கலர் சட்டை வந்து என்னுடைய உடலை மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி சதா மறைப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூல உடலை மறைப்பது மாத்திரம் இல்ல, எண்ணமே மறைப்பாக இருக்கிறது, உணர்ச்சியே மறைப்பாக இருக்கிறது, அறியாமையே மறைப்பாக இருக்கிறது, உயிரே மறைப்பாக இருக்கிறது, உடலே மறைப்பாக இருக்கிறது. இப்ப நம்ம எவ்வளவு பேர் வந்து அழகா மொபைல் வச்சிருப்போம், வெளிலதான் பாக்கிறதுக்கு அழகா இருக்குமே தவிர உள்ள சரியா வேலை பண்ண. அந்த மாதிரி ஸ்தூல உடலே இதுதான் அஞ்சாவது கோஷம். இந்த கடைசியா போட்டிருக்கேன் பாத்தீங்களா, ஸ்தூல அன்னமய உடல், கிராஸ் பிசிக்கல் பாடி. இதுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, இதுக்கு ஒரு வடிவம் இருக்கிறது, ஆண் இருக்குது பெண் இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நல்லா அவர் படிச்சவர்னா அந்த படிச்சவரையும் அந்த உடலோட தான் அடையாளப்படுத்திக்கிறோம், அந்த பெயரோட தான் அடையாளப்படுத்திக்கிறோம். அந்த பெயரும் உடலையும் தன்னுடைய பரிமாண புஸ்தகத்துல இங்க மனம் வச்சுக்கிட்டு இருக்கு, மனம் புத்தி இது ரெண்டும் வச்சுக்கிட்டு இருக்கு. அதை அடையாளப்படுத்துவது உயிர் கொண்ட நான்காவது கோஷமான பிராணமய கோஷம் உடலாக தன்னை பாவித்து. அவர் ரொம்ப நல்லவருங்க, ஆனா எங்க பதிஞ்சிருக்கு ரொம்ப நல்லவருங்க, அந்த ஃபீலையும் ஃபீல புத்தியிலையும் அந்த 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 நினைப்புகளை அவர் பேரை சொன்ன உடனே இந்த மாதிரி அவர் மேல ஒரு கண்ணியமும் ஒரு பெருமை மிக்க தன்மையும் நமக்கு ஏற்படும் வண்ணம் அவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப இரக்க குணக்காரங்க, தயாள சிந்தைங்க அப்படின்லாம் ஒருத்தரை சொல்லும்போது, ஒரு பெயரை குறிப்பிட்டு சொல்லும்போது வடிவத்துடன் ஃபீலோட பேர் உள்ள வந்து உற்பத்தி ஆற இடம் வந்து புத்தி மனத்துல. ஆனா எல்லாம் வந்து நம்ம என்ன நினைச்சிட்டோம், மொபைல் கேஸ் மாதிரி இதோட போட்டு 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 இதை தக்க வைக்கிற போராட்டத்துக்கு கொண்டு நிக்க வச்சிட்டோம். நீ நினப்பு மூலமாதான் அந்த தக்க வைக்கிற போராட்டத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இல்லவே இல்லாத உடல் அதை தக்க வைத்துக் கொண்டிருக்கும், அதுவாக தன்னை பாவிக்க வைக்கும் எண்ண ஓட்டங்களும் மனமும் புத்தியும் அதன் பின்னால் ஒன்று அறியாமை என்று ஒன்று இருக்கிறது. இவங்க எல்லாருமே உரைகள். திருவிளையாடல் படம் பார்த்திருந்தீங்கன்னா அந்த தருமி முதல் முதல்ல அந்த கவிதையை எடுத்துக்கிட்டு, இறைவன் சிவபெருமான் எழுதி கொடுத்த கவிதையை எடுத்துக்கிட்டு அரசவைக்கு வரலான்னு வாசல்ல வந்து நின்ன வாசல்ல நிற்கிற வாயில் காப்பதே இப்ப வந்து மன்னா அப்படின்வான் அப்படின்னு அவர் கை காண்பார். அடுத்து நிக்கிற இன்னொரு வேலை படிச்சுட்டு நிக்கிறவர வேந்தே அப்படின்வான் அவர் உள்ள காண்பார். அப்புறம் பார்த்தா ஒரு 15 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க சைட்ல, எல்லாம் மினிஸ்டர்ஸ். அரசே வேந்தே மன்னா மாறி 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 ஒவ்வொருத்தரும் தள்ளி 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 எவ்வளோ உரைகளை அவர் கழற்றி எரிய வேண்டியதாக இருந்தது பாருங்க. புரியுதா? அவர் உணர வேண்டியதாக இருந்ததா இல்லையா? அங்க போங்க அங்க போங்க, நான் அரசன் இல்லை, நான் மன்னன் இல்லை. நிஜமான மன்னன் எதற்கு வேற இதெல்லாம் வேற சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பரம்பொருள் என்ன திண்டாடும் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு, கரெக்டா? நம்ம என்ன பண்றோம், நம்ம பேசுறதெல்லாம் நம்மளே சொட்டு கொடுத்துக்கிறோம். அதுவும் உலகத்துல 700 கோடி மக்கள் அப்படி கை தட்டிட்டாங்கன்னா போறோம், ஐயோ அவ்வளவுதான், நில கொள்ளாது, அன்னைக்கு தூக்கமே வராது, எக்ஸைட்டடா இருக்கும். பட் ஆளே இல்லாத இடத்துல யாருக்குப்பா இவ்வளவு பெருமை? எல்லாரும் ஒட்டுமொத்த அந்த கை தட்டின 700 கோடி மக்களோட சேர்த்து ராத்திரி தூக்கத்துல காணும்பா. உண்மை கண்ணுக்கு தான் இந்த ஞானம் ஏற்றப்படும், இந்த பொய் கண்ணுக்கு ஏற்ற முடியாது. பெயருக்கும் வடிவம் கொண்ட ஜெண்டருக்கும் வயதுக்கும் பதவிகளுக்கும் பட்டங்களுக்கும் ஞானம் வராது, கரெக்டா? அவைகள் மறைப்புகள். இதை விளங்கிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் உண்மையை உணர்றதுக்கு உண்மையான பொருள் வந்து வெளிப்படணும், பொய்கள் வந்து கொஞ்சம் தூரம் நிக்கணும். எப்படி தருமிக்கு வந்து எல்லாரும் கையை காமிச்சு உள்ளப்போ 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 அங்க நடுவுல உட்காந்துருக்காரு, பெரிய சிம்மாசனம், அவர் சேரே வேற மாதிரி இருக்கும், அவர் கிரீடமே வேற மாதிரி இருக்குவார், லுக்கு வேற மாதிரி இருக்குவார், ஆளே வேற மாதிரி இருக்காரு. அந்த மாதிரி டிஸ்டிங்டா ஒரு பொருள் இருக்கும்,
அது நம்ம நினைப்பாக மாறாது, நம் உணர்ச்சியாக வெளிப்படாது, நம் அனுபவத்தில் ஏற்ற இறக்கங்களாக, இன்ப துன்பங்களாக, மேன்மை கேழ்மைகளாக, பல விதங்களாக எழவே எழாது. சோ இப்படி பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இந்த பஞ்ச கோஷங்கள் பாத்தீங்களா, ஏன் அவைகளை உரைகள்னு சொல்றாங்க, ஏன் அவைகள் பொருளாக இல்லை, பொருளாக இல்லாததுனால் தெளிந்து சொல்லியிருக்காங்க, தெளிவா பார்த்திருக்காங்க, பார்க்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள், உணர்ந்திருக்கிறார்கள் உண்மை பொருளை. அதனால நீங்க பாத்தீங்கன்னா அடிப்படையில நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த உடம்பு உடம்பை மொத்தம் தனி வட்டத்துல போட்டிருக்கேன் பாருங்க. ஏன்னா இந்த உலகம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற 800 கோடி மக்கள் கொண்ட இந்த மனித சமுதாயம் என்ன நினைக்கிறது என்றால், இந்த இந்த உயிர் 4வது கோஷம் வந்து உயிர், இந்த உயிர் உடம்பா தான் இருக்கான், உடம்பை காப்பாத்தினா உயிர் காப்பாற்றப்படும், உயிரை காப்பாத்தினா உடம்பு காப்பாற்றப்படும், இது ரெண்டுத்தையும் காப்பாத்துறதுக்கு தான் இங்க பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, இதுக்கு பணம் வேணும். சோ இத இந்த உயிரை காப்பாத்துறதுக்கு, இந்த உடம்பான உயிரை காப்பாத்துறதுக்கு மனம் என்ன நினைக்குதுன்னா, நிறைய பணம் இருந்தா போதும், என் பெருமையை காப்பாத்துறதுக்கு என்னுடைய சந்ததியர் படித்தவர்களாக இருந்தால் போதும், பொருளாதாரம் மேதைகளாக இருந்தால், பொருளாதாரம் இருந்தா போதும், பொருள் ஒரு ஆதாரம் தான், பட் உண்மையான பொருள் இது, எதனுடைய ஆதாரம் தேவை, எந்த பார்வையை வைத்துக் கொண்டு, எந்த பொருளை அந்த பார்வையை கொண்டு பார்த்து, அந்த பார்வையை அந்த பொருளாக மாறும்படியாக மலர்விக்க வல்லது எது அப்படின்ற பார்வை தானே எல்லா துறைகளையும் சாப்பிட்டு ஏப்பம் விட்ட ஒரு விஞ்ஞானமாக இருக்க முடியும். அதுதானே பரம்பொருள். பரம்னா வந்து மேலானதுன்னு அர்த்தம், இகம்னா கீழானது, இவைகள்னு அர்த்தம், அதுன்னு அர்த்தம், அதுக்கு பரம்னா மேலான பொருள். சோ மேலான பொருள்களை எல்லா புள்ளிகளும் உள்ள இருக்கிற 5 கோஷங்களும் மறைக்கிறது. ஃபர்ஸ்ட் உடம்பு மறைக்கிறது. என்னப்பா உன்னை பார்த்து இப்படி சொல்லிட்டா, உன்னை பார்த்துன்னா உன்னை உருவத்தை பார்த்து, நீ எப்பேற்பட்டவன், பெயரும் ஊரும் கேட்டான், பேசிட கூடாது, எப்படி பேசிட்டானே பேசிட்டானே மருகி மருகி போய் என்ன பிரயோஜனம்? சோ அப்படியாக எல்லாவற்றிற்கும் நடுநாயகம் போல இருக்கிற இந்த உடல் வந்து ஒரு அநாத உடல். ஆக்சுவலா இது அன்னமய கோஷம், ஸ்தூல அன்னமய உடல், கிராஸ் பிசிக்கல் ஃபுட் பாடி. அதை தவிர வேற என்ன இருக்காது, பாவங்க அனாதைங்க. ஒவ்வொரு ஜென்மத்துக்கும் அது வழியா தான் நம்ம வந்து கடத்தேறணும் வெளியில, அது பட் அது கடத்தேற வைக்காது, அந்த சைடே போக கூடாது. அந்த சைடு போகாம என்ன பண்ணணும், இந்த 4வது உயிரை வச்சு, உயிர் வந்து எண்ணத்துல இருந்து வருதா உடம்புல இருந்து வருதா, இந்த கேள்வியை உங்களுக்கு கேட்டா என்ன பதில் வரும் சொல்லுங்க. இப்ப நடுவுல 4வது உடல் வந்து பிராணமய உடல், பிராணமய கோஷா, லைஃப் பிராணமய கோஷா. நம்ம என்ன பண்றோமோ, இது 4வது வந்து பிராணன், உடம்புக்கு ஆதாரம் பிராணன், பிராணனுக்கு ஆதாரம் மனம் எண்ண ஓட்டங்கள், மனத்திற்கு ஆதாரம் உணர்ச்சி, உணர்ச்சி ஓட்டங்கள், உணர்ச்சின்றது அனுபவ ஓட்டங்கள், அனுபவங்களுக்கெல்லாம் ஒரு அதிபதியா ஒரு லூசு மாதிரி ஒருத்தருக்கான், தலைவன் லூசு நம்ம கிட்ட இப்ப இருக்கிறவன், நட்டு கழண்டு போனவன், நீங்க சூப்பர் செக்ரட்டரியா இருக்கலாம், எல்லா துறைகளையும் அற்புதமா இருந்து கொள்ளலாம், ஆனா உங்களை ஆளுகின்றவர் வந்து மோசமானவராக இருந்தா நீங்க என்ன பண்ண முடியும், உங்க வித்தை தான் என்ன பண்ண முடியும். ஒரு முட்டாள் ராஜானால யாரும் நல்லதா வாழ்ந்தது சரித்திரம் கிடையாது. அத போல அந்த மூலத்தில் இருப்பது வந்து இவங்க 4 பேரையும், அதாவது உணர்ச்சிகள் எல்லாம் நானுது, அந்த உணர்ச்சிகள் எல்லாம் நானும் சொல்றதுக்கு அதுக்கெல்லாம் லேபிள்லாம் போட்டு அழகழகா ஸ்டிக்கர்லாம் ஒட்டி அதுக்கு வேல்யூஸ் எல்லாம் போட்டு, ஓ இப்போ நம்ம கடைக்கு வாங்கி போனா எல்லாத்துக்கும் ஒரு லேபிள் போடுறாங்கல்ல, அதை அப்படி காமிச்சாங்கனாலே போறோம், சரக்கு சரக்குன்னு ரேட்டு வந்து விழுந்துடும், நீங்க கார்டை கொடுத்துட்டோம் அவ்வளவு பணத்தை கொடுத்துட்டோம் வந்துடும். அந்த மாதிரி இந்த லேபிள் போடுற ஆள் வந்து இந்த 3வது ஆள் மனோமய கோஷா, அவர் உள்ள இருக்கிற பொருள் இதுதான், இது அனுபவங்கள். இந்த அனுபவங்களுக்கெல்லாம் இவர் ஓனர்னு தெரியாது யாருக்குமே, இதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்காரு யாரு, நம்ம ரமண மகர்ஷி. சோ 2, 3, 4வது வந்து உயிர், இவர் என்ன பண்றாரு, இவர் மூலமாதான் இவர் வந்து எல்லாருமே இந்த ஆளை நம்பியிருக்காங்க, யாரு, இந்த இந்த ஊனமுற்ற குழந்தைய, இது ஊன சரீரம் தானே, இது
மூஞ்சில ரெண்டு கண்ணு தானே இருக்கு, பின்னாடி எல்லாம் கண்ணு இல்லையே, முதுகுல கண்ணு இல்ல, தலைக்கு பின்னாடி கண்ணு இல்ல, கால்ல கண்ணு இல்ல. யாராவது காலில் போகும்போது இப்படி அறியா எட்டி வச்சிட்டோம், எனக்கு காலில் கண்டு வைக்கணுமான்னு கேட்பாங்க. அதை போல எல்லாம் ஊன சரீரம் தானே, இது டோட்டல் சரீரம் கிடையாது. இது தன் மூஞ்சை பார்த்துக்கணும்னாலே எதிர்க்க கண்ணாடி வேணுமா இல்லையா? இது எண்ணத்தை வேற பார்க்க கிளம்பணும்னா, ஸோ உணர்ந்தவர் கண்டிப்பாக வேணும். இப்படியாக ஒரு முட்டாள் ராஜாக்கள் இந்த அஞ்சாவது அடிமையை வச்சுக்கிட்டு இவர் மீதி மூன்று அடிமைகளை ஏவல் செய்து கொண்டிருக்கின்றார் உயிர் மூலமாக. ஆமா, அதே உயிரை வச்சு இவரே மடக்கிறான் சாகர சமயத்துல. யார? எண்ணங்களை வச்சுக்கிட்ட. நான் செத்து போறேனே, நான் போயிட போறேனே, இவ்வளவு சொத்து சம்பாதிச்சேன், எவ்வளவு பாடுபட்டு இருக்கேன், எவ்வளவு தெருவில் நின்றுருக்கேன், எவ்வளவு மேல டிபார்ட்மெண்ட் எல்லாம் ஏறி இறங்கி ஒரு மாதிரி இந்த 50,000 கோடி எஸ்டேட்டு எம்பையரை உருவாக்கி இன்னும் 2 மண்டலத்துல போயிடுவேன். டாக்டர்ஸ் ஏதாவது பண்ணுங்க டாக்டர்ஸ், உங்களுக்கு 50,000 கோடியில் ஒரு 40,000 கோடி கொடுக்குறேன்னா கூட அது வராதே, ரிவர்ஸே கிடையாது இங்கே. நல்ல தெம்பாவும் நல்லா இதுவாகவும் இருக்கிற காலத்துல நிதானமா உணர்ந்தவரை பார்த்து அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு, சாமி என்ன சாமி இதெல்லாம், யாரு சாமி உள்ள இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு தன்னை விசாரிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சு போடுறது. தன்னை விசாரிக்கிறதுக்கு அவன் விஞ்ஞானமா தான் இருக்கு. எல்லாமே விஞ்ஞானம் எப்படி இருக்கு? அட உள்ள பாரு, அந்த உரகத்துல பாரு, தலையும் கிடையாது, காலம் கிடையாது, எதுவும் கிடையாது, ஆனா நிம்மதி. அப்படின்னா எங்க கோட்டை விட்டு இருக்கோம்? இவனுங்க வந்தாலே ஏதோ நிம்மதி எடுத்து போயிடுறோம். அதுதான் ரொம்ப சாத்துரியமாக பார்த்து இந்த மாதிரி இந்த உள்ளு மூணு இருக்கு இல்ல, இந்த மூணு போக்கிரிகளையும் கடந்து போடு. என்ன ஏது நாங்க பார்க்காத, நேரடியா நான் வந்து நானுடைய இந்த உள்ள அறியாம மயமா இருக்கான் பத்தியா, அவனை பிடிச்சி உழுக்கு. ஆமா, எப்ப பாரு நம்ம கிட்ட நனவு நிலையில இயங்குற விதம் என்னென்ன விதம்னு பாத்தீங்கன்னா, நானா இருக்கான் இல்லாட்டி இவைகள்னு சொல்லக்கூடிய நானே வந்து என்னுடைய அறிவு, என்னுடைய பணம், என்னுடைய ஆரோக்கியம், என்னுடைய பேச்சுத்திறன், என்னுடைய அந்த திறன், இந்த திறன், அழகு, பலவிதமான சாமர்த்தியங்கள், கலைகள், என்னுடைய வகையினால பலவிதமான அதிகாரங்கள், இப்படின்னு எல்லா விதத்திலையும் எல்லா இடத்துலையும் இவ்வளவு மூட்டையை கட்டி வச்சுக்கிட்டா, கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறவனே யாருன்னு தெரியாதது பேர் தான் இந்த அறியாமை. யாருக்கு? இவனுடைய சாமர்த்தியம் தான் இங்க இருக்க முடியும், இவனுடைய விஞ்ஞானமா புத்தியில இருக்க முடியும், மனத்துல இருக்க முடியும். இவர்கள் எல்லாம் எவர்கள்? யாரோ வெள்ள நம்மளை கை கொட்டி, ஆஹா என்னமா பேசுறீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி எனக்குள்ள நான் என்னமா பேசினேன், நான் யார் அப்படின்னு எனக்கு தெரியணுமா இல்லையா? ஏப்பா 100க்கு 100 எல்லா சப்தத்திலையும் வாங்கியிருக்கியப்பா, 100க்கு 100 எல்லா சப்தியும் வாங்கும் திறமை படைத்த வஸ்து எனக்குள் எங்க இருந்தது, அந்த நான் யார்? அந்த திறமையை வெளிப்படுத்தி அந்த 100 அஞ்சு சப்ஜெக்ட்னா 500 வாங்கியாச்சு. இதுக்கு மேல மார்க் இல்லை, 500க்கு 600 போட முடியாது. யார் இது? ஒரு எளிமையான விஞ்ஞானமா தான் இருக்கணும். காமன் சென்ஸ் இருக்கா இல்லையா? நான் சொல்றதுல ஃபர்ஸ்ட் காமன் சென்ஸ் இருக்கா இல்லையா? இவங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா இந்த அறியாமைன்ற தலைவர் கீழே எழுந்துக்கிறாங்க. காரணமய உடல், என்ன காரணம்? இவருடைய இக்னோரன்ஸ் தான் காரணம், இவரோட அறியாமை தான் காரணம். என்ன அறியாம? அவருக்கு தன் மூலம் என்னன்னு தெரியாது, தான் எங்கேருந்து வரோம்னு தெரியாது, தான் யாருன்னு தெரியாது. அது என்ன பெரிய இந்த விஞ்ஞானமா? இதை வேற என்ன பெரிய பிரம்ம வித்தியான்னு வேற சொல்லி பிரம்ம வித்தையே இழக்க ஆரம்பிட்டாங்க. ஒண்ணு தொழிச்சு கிடணும்னா அவனை ரொம்ப டஃப்னு சொல்லிடணும். ஆடப்போப்பா அதெல்லாம் போய் கத்துக்குதுமாப்பா, கத்துக்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லியாவது ஒதுக்கணும். மொத்தத்துல ஒதுக்கறத வந்து ஒரு வெச்சு பண்ணிருக்காங்க மனித சமுதாயத்துக்கு. 800 கோடி பேருக்கும் எதையும் ஒண்ணு சொல்லி ஆமது கொடுக்க மாட்டேன்றானுங்க. இதுதான் இன்றைய ஆன்ம ஞானத்தினுடைய நிலை. ஆனா அது அவ்வளவு உண்மையில் எளிது. ஒரு விஞ்ஞானம், இப்ப நான் விஞ்ஞானமா தானே சொல்லிட்டு இருக்கேன், ஏதாவது எக்ஸ்ட்ரீனிஸ் ஏதாவது கொண்டு வந்தேன், மதம் கொண்டு வந்தேன், பெயர் கொண்டு வந்தேன், உள்ள 3 இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டு படுத்தி மறைத்து கொண்டிருக்கும் உபாதைகளைத்தானே விஞ்ஞான பூர்வமாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. இதுதானே நடந்திருக்கு ஆன்ம ஞானம். பாத்தீங்கன்னா இந்த அறியாமை உடல்
இது எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்துல. ஆழ்ந்த உறக்கத்துல ஏன்பா நீ உலகத்துல பிறந்துட்டு பிரஜையே இல்லாம ஏன் தூங்கணும்? உனக்கு தூக்கம்னு ஏன் ஒரு நிலை வரணும்? ஏன்னா தூக்கத்தை பத்தி நீ விசாரிக்கல. எதை பத்தி நீங்க விசாரிக்கலன்னா உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்துருமா இல்லையா? எங்க பொண்ணு பார்க்க போனோமே, மாப்பிள்ள பார்க்க போனோமே, ஒரு மாதிரி நடந்தாடே, அதை கொஞ்சம் கேட்டுருங்களேன், நான் கேட்கணும்னு நினைச்சு கேட்கல. அப்படியா? நானும் கேட்க விட்டேனே. அவ்வளவுதான், மொத்த பொண்ணு பார்த்துட்டு வந்த படலமும் வந்து நிம்மதியற்றுக்கொள். இதுதான் அறியாமை. இப்படிதான் இன்னொரு கோடி மக்களையும் வேக 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 வேகமா நல்லொழுக்கம் கெட்டதெல்லாம் போயிடாதுங்க, அது போயிடாதுங்க, என்னென்னலாம் சொல்லுங்க. ஐயோ முதல்ல சொல்ல வேண்டியது சொல்லு, முதல்ல முதல்ல நாயா, முதல்ல நாயா, இந்த இந்த ஸ்டஃப் என்ன? இந்த மாதிரி சதப்பிண்டமாகவும் எண்ணெய் பிண்டமாகவும் எண்ணங்கள்ல துண்டு 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 துண்டா ஓயா யோசிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு பணமா வாழ்ந்துக்கிட்டு பெருமையா வாழ்ந்துக்கிட்டு அறிவா வாழ்ந்துக்கிட்டு இதெல்லாம் நிஜம் பெருமையா? என்ன பெருமைப்பா? நான் எதுக்குப்பா பணத்தை தேடணும்னு எந்த குழந்தையும் கேட்க கூட விடாத அளவுக்கு எல்லாரையும் தோற்றுறோம். நான் எதுக்குப்பா அதிகாரத்தை தேடணும் தெரிய விடாத அளவுக்கு அதிகாரத்தை தேடுறாங்க, பதவியை தேடுறாங்க, பட்டத்தை தேடுறாங்க. இதெல்லாம் இந்த தேடுதல் வெளியில் இவ்வளவு ஆக்ரோஷமாக அனுப்பப்பட்டோம். எல்லாத்துக்கும் காரணம் நான் கோட்டை விடப்பட்டது. உண்மையான நான் என்பது என்ன? அதே ஆழ்ந்த உறக்கத்துல இது எல்லாமே தேவையில்லை என்று நிகழக்கூடிய அளவில் தூக்கத்தில் ஒரு அசைவு கூட, உள் ஊடகங்களும் இல்லை, உயிர் பிரஜை கூட இல்லை. அவ்வளவுதான் ஆக்சுவலா அண்மை ஞானம். அதை பண்றதுக்கு நம்ம ரிவர்ஸ்ல போய் தான் ஆகும். இங்கேருந்து அவுட்டர் கேஸா இருக்கிற இந்த அஞ்சாவது கோஷமா இருக்கிற அன்னமய கோஷத்துலேருந்து ரிவர்ஸ்ல இந்த உயிர் உயிர் எல்லாத்தையும் தாண்டணும். உயிரை தாண்டவே வேண்டாம், எண்ணத்துக்கு போயிட்டா ஆல்ரெடி நீங்க அதை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். கண்ணை மூடினீங்கன்னா, கண்ணை மூடி மூடின கண்ணுக்குள்ள இருக்கிற ஒரே பார்வை, அது என்ன பார்வையோ அது நினைச்சீங்கன்னா நினப்பு பார்வை, உணர்ச்சி மயமா இருந்தீங்கன்னா உணர்ச்சி மய பார்வை. இல்ல நல்லா இருந்தது நீங்க போன அனுபவம்னு உள்ள கனவு கண்டு திக வச்சுங்க, கனவு பார்வை, அனுபவ பார்வை. என்ன பார்வையா இருந்தாலும் பார்வை, அந்த பார்வையை பொறுத்துக்கும். வெறும் பார்வைய பார்வையா உணர ஆரம்பிப்ப. அன்றைய பத்தி இது வேண்டாம், தன்னை பத்தி இது வேண்டாம், அவங்க புகழ்ந்ததை பத்தி வேண்டாம், நம்ம பெற்ற பெருமையை பத்தி வேண்டாம், எதை பத்தியுமே வேண்டாம். ஏன்னா எதுவுமே இல்லை ஆழ்ந்த உறக்கத்தில். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு என்ன? கண்ணை மூடி இருக்கும் பொழுது ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன? ஐயா இதே மாதிரிதான் கண்ணை மூடி தூங்கியிருந்தேன், ஆனா அங்க நிம்மதியா இருந்தேன். இங்க ஏன் நிம்மதி இல்லாம இருக்கேன்? ஏன்னா ஒப்பிடுதல் வந்துகிட்டே இருக்கு. பரிமாணம் கொண்ட அசைவுகள் உள்ளே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, உணர்ச்சியாலையும் எண்ணங்களினாலையும். திருப்பி அந்த உணர்ச்சி மயமான பாரு, பெருமைய சந்தோஷமா இருக்கிய? சரி, சந்தோஷப்படுறாரு யாருங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போலருங்க, அப்படின்ற மாதிரி அவரே பார்வையா மாத்துங்க. அந்த சந்தோஷத்தையே திருப்பி ரிவர்ஸ்ல பார்வையாக்கணும், சந்தோஷித்தவனை பார்க்கணும். நினைப்புல பெருமையா இருக்குன்னு வச்சுங்க, அப்பா அந்த காட்சி எவ்வளவு பேர் கைத்தட்டினாங்க நம்ம பேசிட்டதுக்கு, அப்படின்னு கைத்தட்டல் அப்படியே மனக்கண்ணில் விரிஞ்சு அப்படியே சந்தோஷப்பட்டு நினைப்புல சந்தோஷப்பட்டீங்கன்னு வச்சுங்க, அப்படியே பண்ணோம். ஐயா நிறைய பேர் கைத்தட்டுறாங்க போலருங்கே உள்ள, நீ யாரு? கைதட்டல் பெறுகின்றவன் மகிழ்பவன் எவன்? பார்வை, பார்வை, பார்வை. எண்ணம் பார்வையாச்சுன்னா ஜெயிக்கிறீங்க, உணர்ச்சி பார்வையாச்சுன்னா ஜெயிக்கிறீங்க, அனுபவம் பார்வையாச்சுன்னா ஜெயிக்கிறீங்க. இதுதான் ஆகக்கண் மலர்கள். முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். இந்த அஞ்சு கோஷங்கள் இப்படிதாங்க இருக்கு. இது பேர் வந்து காரணமய காசல் பாடி, காரணமய அறியாமை உடல். இது பேர் தூக்கத்துல இருக்குது அறியாமை உடல், ஒன்னும் தெரியல, தன்னுடைய சொரூபம் தெரியல. ஆனா அதுதான் காரணம், ரெண்டு விதத்துலயும் அதுதான் காரணம். சொரூபம் வந்து ஆனந்தமயமானது, வெறும் உணர்வு தான். ஆனா இந்த உணர்ச்சின்னு அது எழுந்துக்கிறது இல்ல, இந்த நினைவுன்னு அது எண்ணமா மாறுறது இல்ல, இந்த உடம்பு இந்த விஷயம் அப்படின்னு உலகத்து விஷயமாவும் மாறுறதில்ல, உலகமாவும் மாறுறது இல்ல, அது உதிப்பதே இல்லை. தூக்கம் உதிப்பதே இல்லைங்க, தூக்க நிலை வெளில வரதே இல்லைங்க, நம்ம தாங்க உள்ள போனோம். அதனாலதான் கடவுள் தானே சொல்றாங்களே தவிர தமிழ்நாட்டுல வெளி நில்னு சொல்ல, வெளியே நில் அப்படின்னு கடவுள் பேர் வைக்கல. ஏன் அப்படி வச்சிருக்க கூடாது? கட உள்ளுக்கு பதிலா வெளி நில் ஏன் வைக்க கூடாது? வெளி செல்லுன்னு ஏன் வைக்க கூடாது?
என்ன வெளியே போய் நாம் எங்கு பிறக்கின்றோம், எப்பொழுது பிறக்கின்றோம், எப்படி பிறக்கின்றோம், கருவாகவே நம்ம எப்படி பிறக்கின்றோங்க. கரு வந்து என்னங்க, மலருதுங்க, மொட்டு மலர்ற மாதிரி மலருதுங்க. உள்ளிருந்து தானங்க மலருது. உள்ளிருக்கும் டிஎன்ஏ செய்திகள், மரபணு செய்திகள், ஒவ்வொரு செல்லுமே அங்கேயே ட்ரில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கு. இப்போ 40 trillion செல்லு நம்ம உடம்புல 6.5 மனுஷன் கிட்ட. அப்ப நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஒரே ஒரு செல்லு, ஒரு செல்லுக்குள்ளேயே இந்த 40 trillion செல்லு, கற்பகோடி வருஷம் எத்தனை உடல்கள் எப்படி வேணா வாழ்ந்தோம், எல்லாத்துலயும் இதே தான் மெசேஜ். இந்த மெசேஜை தான் இவ்வளவுதான் ஸ்டாண்டர்ட் மெசேஜ், இவ்வளவுதான் 5 மறைப்புகள், இதை தான் நம்ம கிராஸ் பண்ணணும். இது விஞ்ஞானமய கோஷம், புத்தி விஞ்ஞானமயமா உணர்ச்சிகளாக பகுத்து செயல்பட வைக்கிறது, அடுத்த கோஷத்துக்கு செலுத்துகிறது. இவர் வந்து எண்ண ஓட்டங்கள், ஞாபக பதிவுகள். அவர் வந்து மனோமய கோஷம், இவர் வந்து மனத்தையும் உடம்பையும் பின்னி பிணைக்கிற உயிரோட்டமா, பாதி ஜடமாகவும் பாதி மனமாகவும் இருக்கின்ற உயிர். அதனாலதான் உயிரை வந்து இன்னும் மது விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்ல முடியல, எல்லாருக்கும் உயிர். மெய்ஞானத்துல பாத்தீங்கன்னா பிரபஞ்சமே உயிர்மயமாக, கிராவிட்டி இருக்கு, போர்சஸ் இருக்கு, இல்ல எல்லா இடத்துலயும் உயிர் இருக்கு நம்ம மெய்ஞானத்துல. அப்புறம் இந்த மூணு பேர் தான் பாத்தீங்கன்னா சூக்ம சரீரம், 2, 3, 4 இந்த சைடு உடம்ப பிணைக்குது. இமீடியட்டா பிராணமய கோஷா, மனோமய கோஷா, விஞ்ஞானமய கோஷா, புத்தி, இந்த மூணும், 2, 3, 4 இது மூணு சூக்ம சரீரம், இது ஸ்தூல சரீரம். இவர் வெறும் செல்லனுடைய மொபைல் கேஸ், உள்ள பேட்டரி சார்ஜ் ஆகணும், சிக்னல் ஆன் ஆகணும், அப்பதான் அந்த மொபைலுக்கே வேலை, இல்லாட்டி வேலையே இல்லை. அது போல உள்ள வந்து விழிக்கணும், உணர்வு வந்து உடம்பா விழிச்சுக்கிட்டு உணர்ச்சியா விழிக்கணும். உணர்ச்சியா விழிக்கிறது எண்ணமா விழிக்கணும், எண்ணமா விழிச்சது உயிரா தன்னை கருதும். நம்ம எல்லாம் நினைப்புலயே உயிர்ப்பை நினைக்கிறோம், நம்ம நினைப்பு தான் உயிர்ப்புன்னு நம்மளுக்கு தெரியல. இதுதான் இப்படி பாத்தீங்கன்னா இப்ப அடுத்த ஸ்லைடு போயிடும். இங்க பாத்தீங்க, அங்க பார்த்து 5 உரைகள் பார்த்தோம், இங்க 3 உடல்கள். 5 உரைகளை 3 உடல்களாக அற்புதமாக பிரித்திருக்க. எல்லாமே உடல், உடல்கள் சொன்னால பரிமாணம், உரைகளும் பரிமாணம் தான். ஆனா அந்த உரைகள்ல கூட ஒட்டுமொத்தமான தன்மைகளை வச்சு 3 உடல்களாக பிரித்திருக்கிறார்கள். இவர் வழக்கம் போல டம்மி பீஸ், நிலக்கண்ணாடிக்குள்ள தெரிகிற நம்மளுடைய பிரதிபிம்பம். அப்படின்னா இது என்னங்க, இதுங்க நிலக்கண்ணாடின்னு கேட்டீங்கன்னா, பிரபஞ்சமே ஒரு நிலக்கண்ணாடி போல மனம் வந்து தன்னைத்தானே தன் உருவமாகி தன் உடலாகி உலகத்தில் பிரதிபலிக்கிறது. உலகத்துல தானுங்க நம்ம பணத்துக்கு ஆசைப்படுறோம், அதுதானுங்க நம்ம பிரதிபலிப்பு. இது உள்ளே நீங்க பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடலாம், என்ன பணத்துக்கு பின்னாடி இப்படி ஓட்டமா ஓடுற, அதிகாரத்துக்கு பின்னாடி இப்படி ஓடுற, அழகுக்கு பின்னாடி இப்படி ஓடுற, சுட்டறிவு பின்னாடி இப்படி ஓடுற, அப்படி ஓடுற, எல்லா ஓட்டமும் தெரிய வேண்டுமானால் உள்ளதான் பார்க்கணும். சோ ஸ்தூல அன்னமய உடல், இது 5வது உடல் தனியா இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு ஞானமே கிடையாது. அதனாலதான் நீங்க உட்கார்ந்து இருக்கிற அனைவரும் கூட, நீங்க உட்கார்ந்து இருக்கிற விதம், இதை அணுகிற விதம்லாம் என்ன, எப்படி என்ன எப்படியா இருக்கணும்னா, உடலை கடந்து உடல்மயமான அந்த பெயர், அந்த பதவி, அந்த இதெல்லாம் கடந்து பாவம் எப்படி இருக்கணும்னா, இந்த சாரத்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இவங்களுடைய இவங்களுடைய நிர்பந்தங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஃபர்ஸ்ட் நான் ஆசுவாசமா எனக்கு தெரிஞ்சுக்கிறேன், ஃப்ரீயா தெரிஞ்சுக்கிறேன், எல்லாத்தையும் நுணுக்கமாக எடுத்து உரைக்கின்றார். இதனால் ஏற்பட போது தெளிவு, இந்த தெளிவு தான் என்னை கொண்டு போய் கதி சேர்ப்போம். ஏன்னா எங்க போறேன்றது கூட இதில் தெரிஞ்சிடும் போது, எங்க இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், புற உலகம்ன்றது என்ன, உள் உலகம்ன்றது என்ன, ரெண்டு உலகம் இருக்கா, எங்க போனோம், எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே தெரியும் போது, கம்ப்ளீட் ஜிபிஆர்எஸ் இது மூலமா வந்துடும் போது, அப்படி என்ற ஒரு இதை கொடுப்பது வந்து விஞ்ஞானம், உள் விஞ்ஞானம், உள்கட விஞ்ஞானம். இதை நம்ம உள்கட விஞ்ஞானம்னே புஸ்தகம் போட்டிருக்கோம், அகக்குரல் திரட்டுன்னு முதல் பகுதியா 250 சீல் போட்டு ஒரு இது போட்டிருக்கோம், அதையும் நீங்க வந்து வாங்கிக்கோங்க எல்லாரும். இதை எழுதும் ஒன்னே முக்கால் அடியில முதல் பகுதியா 250 செயல் போட்டிருக்கோம், தெரிகின்றதா உங்களுக்கு?
ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு முதலாம் பாகம் சத்தியயுகம் ஸ்தாபிப்பு அப்படின்ட்டு 250 செய்யுள் இதுல போட்டிருக்கோம். கடவுள் விஞ்ஞானம் ஒரு தலைப்பு வந்து கடவுள் விஞ்ஞானம்னே இருக்கு. அதுல முதல் செய்யுள் பாத்தீங்கன்னா குரல் குரல் இதெல்லாமே அகக்குரல் திரட்டு. இதுதான் ஆக்சுவலா அக 400 இல்ல அக 400,000 கூட நான் எழுதுவேன். இது கிடுகிடு கிடுன்னு வந்து விழுந்தது. 250 செயல் கிடுகிடுன்னு எழுதி முடிச்சேன். ஒரு அட்லீஸ்ட் ஒன்னு போடுவோம் அப்படின்ட்டு. நீங்கள் எல்லாம் அமைந்தீர்களானால் அத்தனை செயலும் எழுதுவோம். இதுல ஒரே ஒரு செயல் படிக்கிறேன். கடவுள் விஞ்ஞானம்ன்ற ஒரு சாப்டர்ல கடவுள் உபதேசம் சொல்லி கல்லின் உள்காட்டி திடமுனைப்படுத்த தெளிவு. உன்னை திடப்படுத்த தெளிவு எங்க? கல்லில் காட்டி. ஏன் கல்லுல காமிச்சாங்க? அது அச்சலமானது, அது உணர்வானது, அது அறிவானது, அறிவு ஒளி. அந்த அறிவு ஒளி இந்த பகல் இருட்டுக்கோ லைட்டு வெளிச்சத்துக்கோ இதுக்கோ கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை. இந்த புறக்கண் சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை, அகக்கண் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்படி நீங்க பாத்தீங்கன்னா மூன்று உடல்கள் ஏன் பிரிச்சிருக்காங்கன்னா எல்லாம் பரிமாணத்துக்குள் இந்த 5 போர்ஷன்கள் நம்ம அடக்குகின்றன, அதனால போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்பர் 1. 1, 2, 3, 4 இது எல்லாமுமே பார்வைக்கு தெரியாத, கண்ணுக்கு புலப்படாத, பிடிபடாத உடல்கள். நான் வந்துடுறேங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்ப நீங்கன்ற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அந்த நீங்கக்கு பின்னாடி உருவம் வெளியில் இருக்கு. அவரு நான் வந்துடுறேங்கன்றது பின்னாடி ஏன் உருவம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து உங்களை அங்க அவர்கிட்ட அப்படின்னு 3 பர்சன் தன்மை முன்னிலை படற்கை 3 ஸ்டேட்மெண்ட்டை உள்ள நினைச்சுக்கிட்டு நம்ம பேசியிருந்தாலும் உண்மையில நானுக்கும் அர்த்தம் தெரியாததுனால எனக்கு வந்து நான் வந்து உங்களை அழிச்சுக்கிட்டு அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன்னு 3 வார்த்தை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஏன்பா ஃபர்ஸ்ட் உனக்கு ஒன்ன தெரியுமா யாருன்ட்டு அப்படின்னு மெய்ஞானி கேட்டார்னா அவன் விதுபுத்துட்டு போயிடுவான். போயிடுவோமா இல்லையா? என்னையே தெரியாத இடத்துல ஒன்னும் அழிச்சுக்கிட்டு அவர்கிட்ட போறேன்ற மாதிரி எல்லாம் வெறும் ஹாலோ வேர்ட்ஸ், ஒன்லி சவுண்ட்ஸ், நாய்ஸ். சோ இப்படியாக பார்வைக்கு தெரியாத, கண் பார்வைக்கு தெரியாத, ஒளி இல்லாத, ஸ்தூல ஒளி இல்லாத, புலன்களுக்கு புலப்படாத, எந்த விதமான சொல்லுக்கோ உணர்ச்சிக்கோ பிடிபடாத உடல் வந்து என்ன? இவை மூன்றுமே. ஆனா அவைகளை உணர்ச்சியா இருக்கும். அப்படி பிடிச்சுக்கிச்சு கரை எங்க? ஆன்மாவை சுத்தி மூடி வச்சிருக்கோம். இதை உடைக்கும். இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. அதுதான் இங்க பாத்தீங்கன்னா அகந்தையின் காரண உடல் ஆழுறக்க நிலை. அகந்தை மயமா இருக்கு. நானுன்னு அங்க கூட ஒதுங்கி தூங்கிட்டு இருக்கு உள்ள. அதனாலதான் காத்தால எழுந்த உடனே தான் எந்த இடத்துல கவலைப்பட்டதை நிறுத்தினோமோ அந்த கவலையை காலையில் எழும் பொழுதே முதல் இடத்த தொடருது. என்னப்பா ராத்திரி நல்ல செய்தி வந்ததா? இல்ல, அதேதான், இன்னும் ஒன்றும் வரல, எந்த முன்னேற்றமும் இல்லை. எதுல கேட்டாலும் முன்னேற்றம் எப்பவுமே லவ் யூ கேட்டு கேட்டு வாய் தான் வலிக்கும் போது மனசு தான் நோக்கும். அப்படி விட்ட இடத்துல இருந்து அந்தந்த சாஃப்ட்வேர் அங்கங்க அந்தந்த மொபைல் தான் முடிச்சுக்குது. அந்தந்த மொபைல் கேஸ் மாதிரி இந்த உடம்பு இருக்கு. ஸோ இது அகந்தையின் காரண ஒளி. இதுல உள்பொருளும் நம்மளுக்கு தெரியாது. அடுத்தது பாத்தீங்கன்னா 2, 3, 4 ரெண்டாவதே புத்தி, 3வது மனம், 4வது உயிர். திருப்பி இந்த உயிரும் கைக்கோ கண்ணுக்கோ எண்ணத்துக்கோ எதுக்கு பிடிபடாது? ஆனா எண்ணம் புத்தி அகந்த எல்லாம் சேர்ந்துதான் உயிர். உயிர்னு தனியா இதுவே கிடையாது. இந்த கேஸ் கண்டிப்பா உயிர் கிடையாது. இது 5வது. இத விதவிதமா எல்லாமுமே உடம்புல பாதி கூட முண்டமா இருந்தா கூட அது உயிர் கொடுத்து வாழ வச்சுட்டு இருப்பாங்க. பட் வாழ்வது இது என்ன? வாழ்வது எல்லாம் உருவம் நினைச்சு அந்த உருவத்தை தக்க வைக்கிற போராட்டமே இந்த 3, 4 செய்வதாக வாழ்க்கை இங்கு திரும்ப திரும்ப ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எதற்கோ ஏற்படுகின்றது. அந்த எதற்கோ என்பதை நாம் வெளியில் தேட முடியாது. அதனாலதான் உள்ள போங்க அப்படின்றாங்க நம்ம உணர்ந்தவர்கள். அதனால இங்க என்ன சொல்றோம்? இன்விசிபிள், இன்டாஞ்சிபிள், இம்பர்சீவபிள் பாடிஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் இங்க 2வது பாத்தீங்கன்னா 2, 3, 4 புத்தி, மனம், பிராணமய சரீரம் எல்லாம் சரீரம். நம்ம டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் அந்த விரல மொத்தம் தொடர ரொம்ப வலிக்குது டாக்டர்,
நாலு வரலையும் அடிபட்டு வந்து சொன்னேன். அந்த ஐயோ ஐயோ ரொம்ப அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி புரியுதா, பிராணமய கோஷம் அங்க அல்லது அந்த ஆள்காட்டு வரல கூட பரவாயில்ல டாக்டர், பண்ண அந்த சுண்டு வரல் பட்ட பாடு இருக்கு பாருங்க அப்படி அடிபட்டுட்டேன் அப்படின்ட்டு என்னவோ சொன்ன. ஸோ இப்படியெல்லாம் தராதரமெல்லாம் பிரித்து பிரித்து ஸ்பெஷலைசேஷன்லாம் பண்ணி இப்படிலாம் சித்திரவதையை யாரோ அனுபவிக்க சொல்லலை, நாமே அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். நேரடியாக உடனடியாக விடிவு தரக்கூடியதாக இருப்பது ஆண்டவர், அதை நாம் உடனடியாக உணர வேண்டும். அதை உணர்வதற்கு என்ன செய்வீர்கள்? அது பாருங்க சூக்குமத்தில் வந்து ரெண்டு வந்து விஞ்ஞானமய கோஷமான புத்தி உணர்ச்சி மயமாக இருக்கு, அந்த உணர்ச்சிகள் அப்படியே இருக்காது, உடனடியாக அதற்கு உரை போட்டு மூடப்பட்டிருக்கும். அது ஞாபகத்துக்கு வந்த உடனே அந்த கோபம் வந்துடும், இல்லாட்டி அந்த சந்தோஷம் வந்துடும், இல்லாட்டி அந்த வெறுப்பு வந்துடும், அந்த அந்த எதிர்பார்ப்பு வந்துடும், அந்த ஏமாற்றம் வந்து எல்லாம் வந்துடும். ஒரு பேரை சொன்னாலே ஒரு ஏமாற்றம் வரும், ஒரு பேரை சொன்னாலே சந்தோஷம் வரும். இப்படி அப்படின்னு எல்லாம் வெட்டி வேஸ்ட்டுப்பா, உண்மை இல்லைப்பா அப்படின்றதுதான் இங்கே பெரிய உண்மை. இந்த உண்மையை நம்ம நம்ப அனுபவிக்கணும். உள்ள திரும்ப இது நேரடியாக முட்டிக்கிட்டு எல்லாம் விழுந்துட்டு போயிடும். துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிட்டு போகிறதுக்கு பேர் தான் உள்ளே திரும்பி உள்ளிருத்தல், உள் திரும்புதல், உள்நிற்றல், உள் கடத்தல், அவ்வளவுதான். மூணு தான், மூணுன்னு சொல்றோம். உள்ள திரும்பினீங்கனாலே ஒரே பார்வை தான், அந்த பார்வை என்ன பார்வையா மாறினாலும் மாறும் தருணத்தில் எல்லாம் மாறுபவனை பார்க்கணும். மாற்றத்துக்கு உரிய காரணங்களை தேட வேண்டாம், உணர்ச்சியை தேட வேண்டாம், எண்ணத்தை பார்க்க வேண்டாம், மாறுபவனை, மாற்றத்திற்கு ஆட்படுபவர்களை. உள்ள ஒரு பார்வை தானே இருக்கணும், அது வெறுமறையே தானே இருக்கணும், ஆக்சுவலா தூக்க மாதிரி தானே இருக்கணும். கண்ணை மூடுன்னு சொன்னா கண்ணை மூடணும், அங்கேயே யோசிக்கணும். ஸோ யோசிக்கிறதுன்றது நம்மளுக்கு சுவாசத்தை விட மோசமா போயிடுச்சு. சுவாசம் போட்டோம் வரட்டுமே, இல்லாட்டி ஏதாவது ஒரு யோகாவா மாத்திக்கிறது, எதுவுமே மாத்த வேண்டாம், வெறுமனே பாருங்க அவ்வளவே. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் பாருங்க, அதோட நம்ம முடிச்சுக்கலாம். சரியா, உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் அனைத்தையும் நேரடியாகவோ அல்லாட்டி சாந்தி அம்மா அவர்கள் வழியாகவும் இங்கு தெரிவியுங்கள். இங்கு அவைகளுக்கும் பதில் உரைக்கப்படும். செவ்வாய் புதன் வியாழன் 3 நாட்களிலும் இலவசமாக கேள்விகள் சத்சங்கங்கள் மட்டும் நடைபெறுகின்றன, அதற்கும் நேரடியாக நீங்கள் கலந்து கொள்ளலாம். எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேள்விகள் மூலமாக கேட்டு நீ உங்களை நேர்த்தி செஞ்சுக்க வேண்டியது நீங்க தான். ஒரு டாக்டர் கிட்ட வந்திருக்க மாதிரி இந்த உள்ளுன்ற அந்த ஒரு பொருளை, அதுக்கு அன்காம்ப்ளிகேட்டடே கிடையாது. ஆனால் நமது குடும்பமும் சமுதாயமும் 4 யுகங்களாக எங்கெங்கேயோ வந்து சேர்ந்து விட்டது. உண்மை வெளியில் இல்லை, உண்மை வெளியும் இல்லை. அதை வந்து தெள்ள தெளிவாக தமிழர்கள் பழைய மகான்கள் எல்லோரும் உணர்ந்தவர்களாக வந்திருக்கிறார்கள். அந்த விஞ்ஞானத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அற்புதமான விஞ்ஞானம். நோந்தினி மேடம் அவங்க பேசுறாங்க குருஜி, ஒரு கூப்பிட்டாங்க அப்படின்னு சும்மா இரு சும்மா இருன்னு அந்த மாதிரியே கேள்விப்பட்டுட்டு இப்ப திடீர்னு இந்த இடத்துல வந்து கண்களை மூடி சும்மா இருக்கணும், அமைதியா இருக்கணும், என்ன ஓட்டங்களை நம்ம எண்ணங்களை நம்மளுக்குள்ள வரவிடக் கூடாது அப்படிங்கும் போது இது ஒரு புதுவித உணர்வு தான். எப்படி வரது, எப்படி வரவிடாம எப்படி தடுக்கிறது, நான் எப்படி என்னோட உணர்வு வந்து என்னோட நீங்க சொன்னீங்க இல்லையா நனவு நிலை கனவு நிலைன்னு சொன்னீங்க இல்லையா, ஆசைப்பட்டிருப்பேன் இல்லையா, எனக்குள்ள ஒரு ஆசைகள் இருக்கும், எனக்குள்ள ஒரு கனவு இருக்கும், அதை வந்து நான் வந்து என்னை நிறைவேற்றி பாக்குறதுக்கு அந்த கண்ணை மூடுனா எனக்கு அந்த மாதிரி நினைவுகள் தானே வரும், நான் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கும் போது அது கண்ணை மூடுனா அந்த நினைவு அலைகள் தானே என் மனசுல வரும், அதை போக்கிட்டு எப்படி சும்மா இருக்கிறது, எப்படி வந்து ஒரு எதையுமே நினைக்காம நம்ம எப்படி இருக்கிறது, அதுதான் சார் மிகப்பெரிய கேள்வியா எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஆசைப்படுறேன் நனவு நிலையில நடக்க மாட்டேங்கிறது, அப்ப என்னோட கனவு நிலையிலையாவது அது நான் நடக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எனக்குள்ளேயே தேடிக்கிறேன் அப்படிங்கும் போது அது கண்களை மூடும் போது அந்த கனவு நிலை தான் என் முன்னாடி வந்து வந்து சொல்லுது, இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இப்படி அழகா இருக்கும், அப்படி பண்ணா இருக்கும் அப்படிங்கிறது
நான் கண்ணை மூடும் போதே எனக்கு அந்த கனவு நிலை வந்து கண்களை மூடி ஒரு இரண்டு செகண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கனவு நிலை வந்து என்னை ஆட்கொண்டுருது. அது அந்த கனவாவே நான் மாறி அந்த கனவுக்குள்ள நான் பேசுற மாதிரி அந்த கனவு இருக்கு. அந்த கனவையில எப்படி போக்கிட்டு சும்மா இருக்கிறது அதான் சார் மிக பெரிய சந்தேகமா இருக்கு. நீங்க வந்து எதுவுமே எதுவுமே நிகழாமல் நம்ம சும்மா இருக்கிற நிலையை நம்ம அடிக்கடி நான் நினைவு சொல்லிட்டே இருக்கேன் ஆள் உறக்கப்பட்டு. உங்களுடைய முயற்சியை கடந்து ஆளுறக்கம் நம்மளை வந்து சூழ்ந்து கொண்டு நம்மளுடைய நினைவுகள் வராமல் தானான தன்மயமாக ஆளுறக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது இல்லைங்களா? இங்க வந்து ஆமா இங்க வந்து பிரயத்தனம் பண்றவனே யார் முயற்சிக்கின்றார்களோ சும்மா இருக்க அவர்தான் உங்களுடைய சும்மா இருத்தலுக்கு எதிரியாக மாறிக்கொண்டிருப்பார். அதனாலதான் இதுக்கு வந்து நீங்க பண்ண போறேன் நான் சும்மா இருக்க போறேன் இது ஒரு புது விதமான டெக்னிக்கா இருக்கு அப்படின்னு நீங்க யார்கிட்டயோ உங்களுக்கு சொல்லிக்கிறீங்கல்ல உள்ளுக்குள்ள நினைச்சுக்கிறீங்கல்ல எல்லா நினைப்புகளும் பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுக்குள்ள பேசிக்கிறோம் கரெக்டா எல்லாம் நினைப்பா சரி நம்ம இப்படி போய் இப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு ஏதோ ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்ற மாதிரி நம்மளே சொல்லிப்போம். இப்படிலாம் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் நம்மள நம்மளே அப்படியே தட்டி கொடுத்துக்கிறதுக்கு தேத்தி கொள்ளுவதற்கு இப்படிலாம் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். ஸோ இப்படித்தான் என்ன ஆகுதுன்னா எல்லா சேலஞ்சஸ் இப்படி இந்த இந்த விதமா ஒரு ஊக்குவிப்பவரோ எவருமே தேடுபவரோ சும்மா இருக்க முயல்பவரோ கூட இல்லாமல் இதே நீங்க வந்து உங்களை உங்களுடைய உங்களுக்கு ஒரு சின்ன எப்படியும் உங்க குழந்தைகள் சின்னதா இருந்தா வளர்ந்துருக்கும் அவங்க கிட்ட வயதாக ஆக கள்ளங்கபடம் வர்றது பேர் தான் சும்மா சும்மா இருத்தல் போகிறதுன்னு அர்த்தம் விலகிறதுன்னு அர்த்தம் கரெக்டா நான் சொல்லுவது. அவங்களுக்கு என்னைக்கு பேச தெரிஞ்சாங்களோ நினைவுகளை வந்து தொடுக்க தெரிஞ்சாங்களோ வார்த்தைகளாக தொடுத்து தொடுத்து வார்த்தைகளாக பேச ஆரம்பிதான் முதல்லதான் மழலை இழிச்சிருக்கும் அதுக்கப்புறம் நாராசமாயிடும் இல்லையா மழலை கேக்குதுங்களா? சோ இப்ப வந்து சகஜமாக இருக்கும் ஸ்திதி அது ஒட்டுமொத்தமா முயற்சிப்பவனே முயற்சிப்பவன் இல்லாத முயற்சி தான் நான் சொல்லுவது. நீங்க வந்து இது முயற்சி பண்ணி பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க வந்து இந்த ஒன்னாம் கிளாஸ் சேர்ந்த குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கறது ரொம்ப ஈஸியா இருக்கும். கத்துக் கொடுக்கறதுன்றது விளையாட்டாவே இருக்கும் கத்துக் கொடுக்கறது கரெக்டா. ஒண்ணு எழுத ஆரம்பிக்கும் ஒண்ணு எழுதவே ஆரம்பிச்சிருக்காது ஒன்று ஸ்லேட்டே எடுத்து வச்சிருக்காது ஒண்ணு பல்பத்தையும் எடுத்து வச்சிருக்காது இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா அதுவே ஒரு ஆனந்தமா இருக்கும். அதே போல உள்ள வந்து எல்லா மூமெண்ட்ஸையும் பார்த்து கொண்டிருத்த வேற ஆக்சுவலா சும்மா இருத்தல்னு ஒரு செய்கையாக ஒரு வழிமுறையாக பயின்று அங்க அனுஷ்டிச்சு அதை செய்து கடை தருவோம்னு ஒத்தனும் கிடையாது. சகஜமா இல்ல ஆரம்ப புள்ளியிலேயே வெறுமனே பார்த்து கொண்டிருத்த உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள இந்த ஒண்ணு தானா எழாது நீங்களா நினைச்சீங்கன்னா தான் திருப்பி அதை அடக்கணும். அதனால தானாக முயற்சியற்று இருத்த முயற்சியற்று இருத்த முயற்சியற்று இருத்தலே தொடர்ந்து செய்து கொடுத்த இவ்வளவுதாமா இது விளங்கிச்சா? முயற்சியற்று இருத்தல தொடர்ந்து செய்து கொண்டிருத்தல் இது காத்தால குறைஞ்சது அரை மணி நேரம் சாயந்தரம் படுத்துக்கு போறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் மற்ற சமயங்கள்லாம் கூட பஸ்ல டிராவல் பண்றீங்க நீங்க ஃப்ரீயா தனியா இருக்கும் பொழுதெல்லாம் முயற்சியற்று இருத்தல் முயற்சியற்று முயற்சி கொண்டு பார்க்காமல் முயற்சி கொண்டு பார்த்தீங்கன்னாலே என்னடா இது இப்படி வந்துகிட்டு இருக்கேன்னு கமெண்ட் வரும் விமர்சனம் வரும் கருத்து கூறுதல் வரும் எடைபோடுதல் வரும் நொந்து கொள்ளுதல் வரும் என்னவோ வரும் நாமே உற்பத்தி பண்றோம் உற்பத்தி பண்ணாத அளவுக்கு சகஜமாகணும். அங்க வந்து முயற்சி பண்ணே இல்லாத பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்த பிறகுதான் சூடு பிடிக்கும். அண்ணா அதுல அவ்வளோ ஆற்றல் ஆழ்ந்த வரைக்கும் சடமான இந்த உடம்புக்கே உயிரை கொடுத்ததுன்னா தெம்ப கொடுக்குதுன்னா இன்னும் மனமெல்லாம் என்ன அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். நல்ல தூக்கம் நல்ல மெமரி நல்ல ஆற்றல் எல்லாம் இருக்கிறது சரியாம்மா? நன்றிங்க அனைவருக்கும் ஆசீர்வாதம்.